என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் கடை அன்பான வணக்கங்கள். நம் நாட்டிற்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கும் இடையில் போர் மூழ்கின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இப்போ உருவாகிருக்குது. இந்த சூழ்நிலைக்கு இடையில் நம் தமிழகத்தில் பிறந்த நமது நாட்டின் இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய அபிநந்தன் அவர்கள் இப்போ பாகிஸ்தானில் பிடிபட்டிருக்காரு. அங்கே இருக்கிற அவர் என்ன மாதிரியான சிக்கல்களில் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பல விதமான எண்ணங்கள் வந்து அலைமோதுன்னு சொல்லலாம். காலிலேருந்து இந்த ஒவ்வொரு நியூஸாக பார்க்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் வந்து சரியான முறையில் கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற தாண்டி இந்த உணர்வு வந்து சரியாக வந்து சொல்ல முடியல. மனசு வந்து ரொம்ப கனமாக இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். சீக்கிரமே அபிநந்தன் அவர்கள் நம் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமாக இருக்குது. நம்ம அனைவருமே சேர்ந்து இந்த ஒரு இதை உறுதியாக இருக்கணும், அதில் இந்த விஷயங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அபிநந்தன் அவர்கள் கடைசியாக இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு. அதில் அவர் பேசின விதம் கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கொஞ்சம்தான், அவர் எப்போது நம் நாட்டிற்கு நல்லபடியாக திரும்புகிறாரோ அப்போது தான் ஒரு என்ன சொல்கிறதுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவரையும் நம் எண்ணத்தை மட்டும் அதை சுற்றி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே வேறு எதுவும் வந்து ஒரு அசம்பாதமான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை தான் வந்து இப்போ வீடியோ பண்ணியிருக்கிறேன். இதுவரை நம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீர மரணமடைந்த அனைத்து இராணுவத்தினரும் ஒரு வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்வோம். ஜெய்ஹிந்த்.